ஏற்கனவே ஒரு செஷன் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம கொஞ்சம் கஷ்டமான சில மாலிகூல்ஸ்ல வந்து அதுல இருக்கிற சில சிஸ்டத்துக்கு வந்து மேட்டத்துக்கு வந்து என்ன பார்த்து சொல்லணும் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த சமயத்துல என்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. சார் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார், எனக்கு ஒரு அது பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன கொஸ்டின்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் இன் பிளீச்சிங் பவுடர்னு கேட்டிருந்தாங்க சார். பிளீச்சிங் பவுடருக்கு ஃபார்முலா வந்து CaOCl2 அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ மைனஸ் ஒன் கொடுத்துருந்தாங்க சார். செகண்ட் ஆப்ஷன் வந்து பி வந்து ஒன் கொடுத்துருந்தாங்க சார். தேர்ட் ஆப்ஷன் சி வந்து ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க சார். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா போத் ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொன்னாங்க. சரியா, பிளீச்சிங் பவுடரில் உள்ள குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று மைனஸ் ஒன்று, ஒன்று ப்ளஸ் ஒன்று, ஒன்று ஜீரோ, இன்னொன்று கொடுத்துருக்கா சொல்லும் பார்க்கலாம். மைனஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன ஆன்சர் சார் எழுதணும், எனக்கு அது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அந்த கொஸ்டின் சொல்லி கேட்டாங்க. உடனே நான் அந்த பையனை அப்ரிஷியேட் பண்ணேன். இது உண்மையிலே நல்ல கொஸ்டின் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஆசிட் நீங்கள் கால்குலேட் பண்ணி என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கால்சியம் வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல், ஆல்கலைன் எர்த் மெட்டல் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மாறாது. ஃபார் தட் இட் இஸ் ப்ளஸ் டூ. ஆக்சிஜன் வந்து மைனஸ் டூ. அவன் ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு குளோரினுக்கு நம்ம என்ன போடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம், ஜீரோன்னு போடுவோம். அப்படிப்பட்டா தப்பு. சரி அப்படி பார்த்தா இன்னொரு மாதிரி ஈஸியாக எழுதலாம். பார்த்தோன்னே எப்படி எழுதலாம், குளோரின் தானே சார், குளோரைடு. குளோரின் வந்து அதோடைய குளோரைட்ஸில் வர்றப்போ இந்த ஹாலைட்ஸு, ஹாலைட்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கேன் சார், அதனால நான் மைனஸ் ஒன் எழுதிட்டேன்னு சொன்னால் அப்படி எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த கேஸில் அப்படி எழுதலாம் தப்பாக போயிடும், அது இந்த ஆன்சர் ஆகும். ஆக்சுவலாக உண்மையான ஆன்சர் என்னன்னா போ ஒன் அண்ட் டூ தான் ரைட் ஆன்சர். இப்போ அது எப்படி எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு எழுதக்கூடாது. இது வந்து எப்படி வாசிக்கணும் சொன்னால், ப்ளீச்சிங் பவுடர் இஸ் நத்திங் பட் ஒரு பக்கம் கால்சியம் சிஎல் கிடையில பாண்ட், இன்னொரு பக்கம் கால்சியத்துக்கும் சிஎல்ஓ கிடையிலோட பாண்ட். சரிங்களா, அதுக்கு பேர் என்னன்னா கால்சியம் குளோரைடு ஹைப்போ குளோரைட். நல்லா கவனிச்சுக்கணும், கால்சியம் குளோரைடு ஹைப்போ குளோரைடு. இந்த கால்சியம் குளோரைடில் இந்த குளோரின் இருக்கு இல்லையா, இந்த குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் ஒன், இந்த குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ப்ளஸ் ஒன். இது எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சிஎல்ஓ மைனஸ். சரிங்களா, சிஎல்ஓ மைனஸில் குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் ஒன். இது மாதிரி இப்போ நான் இன்னும் ஒரு சின்ன ஒர்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கலாம், ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி வச்சுட்டு கூட செய்யுங்க. என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிஎல்ஓ மைனஸ் நம்ம பார்த்தாச்சு, என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ப்ளஸ் ஒன். ஏன் ப்ளஸ் ஒன் சொல்கிறீங்க, எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், தெர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன். இப்போ நான் கண்டுபிடிக்க சொல்கிறது எதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா, சிஎல் ஓ டூ மைனஸ். சிஎல் ஓ டூ மைனஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளோரைட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹைப்போ குளோரைட், ஹைப்போ குளோரைட். இப்போ கூட நாம் இப்போ ஒரு விளம்பரத்தில் கூட வருது, அது பாத்ரூம்லாம் வந்து ஹைப்போ குளோரைட் வச்சு நம்ம வாஷ் பண்ணா தான் அதில் உள்ள கிருமிகள்லாம் வெளியில் போகும்னு சொல்லி கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து பேசுகிறாங்க வந்து. இது இல்லையா, அடுத்தது வந்து இது பேர் என்ன சொல்லி பார்க்கலாம், குளோரைட். இதில் குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். அடுத்தது சிஎல் ஓ த்ரீ மைனஸ், இது பேர் குளோரேஜ். இதான் வந்து நமக்கு எதில் இருக்கிறது, மேட்ச் பாக்ஸ், மேட்ச் ஸ்டிக்ல இருக்கு சொல்றோம் இல்லையா, அது மேட்ச் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகிற கெமிக்கல். அடுத்தது பெர்குளோரைடு, சிஎல் ஓ ஃபோர் மைனஸ், இது பேர் பெர்குளோரைடு. எப்படி நாம ஏற்கனவே பார்த்த குரோமியத்துடைய பெக்குலியர் ஆக்சிடேஷன் நம்பர், அப்புறமா சல்பர் பார்த்தோம், அது மாதிரி யாருக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லு பார்க்கலாம், ஹாலஜன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொல்லலாம் சார், ஹாலஜன்னா மைனஸ் ஹாலைட், ஹாலஜன் இந்தியர் காம்பவுண்ட்ஸ் வந்து மைனஸ் ஒன் தானே சார் நம்ம எடுத்துக்கோன்னு சொன்னால் அது யாருக்கு மாத்திரம் தான் சரியாக போடுறது சொல்லுங்க பார்க்கலாம், வந்து ஃப்ளூரின் மாத்திரம் தான், ஃப்ளூரின் அலோன். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இருப்போம், ஃப்ளூரின் இன் இட்ஸ் காம்பவுண்ட் ஷோஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் ஒன். மற்ற ஹாலஜன்ஸ் வந்து நார்மல் ஹாலைட்ஸில் வந்து மைனஸ் ஒன்,
வேற காலேஜ் ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்தபடி நாம மாத்திக்கணும் அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க இல்ல ஒன் ஆஃப் தி குளோரைன் இஸ் இன் தி மைனஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் தி நார்மல் குளோரைன் another one is hypochlorite hypochlorite எப்படி இருக்கும் சொல்லுங்க நான் சொல்லுங்க பார்க்கலாம் குளோரின் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1 இஸ் இட் கிளியர் பாருங்க -2 ஒரு +1 இது மைனஸ் ஓட ரெண்டு கேன்சல் ஆயிடும் இந்த -2 இங்க கால்சியத்துக்கு வந்து அல்கலைன் எர்த் மெட்டல் அதுக்குரிய +2 உம் கேன்சல் ஆயிடும் இஸ் இட் கிளியர் இப்போ அடுத்த ஒரு செஷன் என்ன அப்படி சொன்னா வந்து இதிலே வந்து கண்டினியூஷனா வந்து என்ன அப்படி சொன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்கு வந்து அதுல உள்ள எல்லா ஆட்டத்துக்கும் அல்லது அதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண சொல்றீங்கனா அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்றத வச்சிட்டு நமக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் உடைய ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண தெரியணும் இது எவ்வளவு பெரிய எக்ஸாமினேஷனா இருக்கட்டும் அல்லது எவ்வளவு சின்ன எக்ஸாமினேஷனா இருந்தாலும் நிச்சயமா கேட்பாங்க அது சும்மா அரித்மெட்டிக் வச்சு அப்படி இப்படி எழுதிரலாம்னு சொன்னா வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி வராது அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு சிம்பிள் மெத்தட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மாத்திரம் நம்ம எடுத்து வந்து அதை நான் பார்த்து சொல்லி தரேன் உங்களுக்கு வந்து அது பண்ணிட்டா நீங்க என்ன பார்க்கலாம் வந்து யூ ஹேவ் மோர் கான்ஃபிடன்ஸ் டு பேலன்ஸ் எனி டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஓகே ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஈக்குவேஷன் பாருங்க நான் எழுதுறேன் வந்து Cr2O7 2- அது டைக்ரோமேட் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கட்டும் டைக்ரோமேட் அயான் பிளஸ் H2SO3 சல்பியூரஸ் ஆசிட் அப்புறமா அது கூட எல்லாம் வந்து இன்னொரு ஆசிட் ஆட் பண்றாங்க இன் அசிடிக் கண்டிஷன் அதுக்காக H+ போடுறோம் தட் கிவ்ஸ் யூ Cr3+ இந்த ப்ராடக்ட் சைடு வந்து குரோமியம் இஸ் இன் தி 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் HSO4- தி சல்பைட் வில் பிகம் சல்பேட் அயான் பிளஸ் வாட்டர் பாம்பாரது இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன் நாம பேலன்ஸ் பண்ணனும் இப்போ ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணனும்னா வந்து முதல்ல நாம என்ன பண்ணனும் சொன்னா வந்து ரெண்டு சைடுல இருக்கவங்களுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கேஸ்ல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் யார் பார்த்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து குரோமியத்துக்கு தெரியும் உங்களுக்கு இந்த டைக்ரோமேட்டுக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இது வந்து +6 அப்புறம் ரியாக்டன்ட் சைடுல +6 ஆ இருக்கிற டைக்ரோமேட் வந்து ப்ராடக்ட் சைடுல வந்து என்ன மாறுறாங்க +3 ஆ மாறும் அடுத்து சல்பருக்கு பார்க்க போறோம் இப்போ இந்த கேஸ்ல சல்பருக்கு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து +1 இஸ் இட் கிளியர் ஆக்சிஜனுக்கு -2 அப்ப எப்படி போடுங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் 2+x - 6=0 2+x - 6=0 and therefore x = what -6 அங்க போனா +6 ஆகும் +6 - 2 that will be equal to 4 அப்ப இன் தி ரியாக்டன்ட் சைடு the oxidation number of sulfur is equal to 4 whereas in the product side in the sulfur paanga enna varu solunga paakalam x plus sorry 1 plus x minus 8 is equal to minus 1 ena charge undu minus 1 irukkanaala therefore x is equal to namma varum minus 1 plus 8 appo 7 varum 7 minus 1 6 varum அப்போ இந்த கேஸ்ல சல்பருடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் +6 மத்ததெல்லாம் வந்து ஆசிட் அப்படி தான் இருக்காங்க H க்கு வந்து இங்கேயும் +1 தான் அங்கேயும் +1 தான் ஆக்சிஜனுக்கு இங்கேயும் -2 தான் அங்கேயும் -2 தான் அப்ப இந்த ரியாக்ஷன் நம்பர்ல நாம எதை கண்டுபிடிக்கணும் யாருடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாறுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம் இப்போ யாருடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாத்திரம் மாறுது குரோமியம் இங்க வந்து 6 ஆ இருக்கறவங்க இங்க 3 ஆ மாறிக்கறாங்க சல்பர் வந்து இங்க +4 ல இருக்கறவங்க அங்க +6 ஆ மாறிக்கறாங்க நான் இத அழிச்சிடுறேன் சரியா இங்க வந்து சல்பருடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +6 ரியாக்டன்ட் சைடுல சல்பருடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +4 இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரு ஆக்சிடேஷன் நம்பர் யாருக்குலாம் சேஞ்ச் ஆறுங்கற கண்டுபிடிக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டேட் என்னன்னா எலிவேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இன் தி ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன் சொல்றோம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா குரோமியம் வந்து +6ல இருந்து எங்க போயிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் +3 கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்ப குரோமியம் இஸ் கெட்டிங் ரிடியூஸ் அப்ப ரிடியூஸ் ஆறப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யுவர் சல்பர் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ் எப்படி ஆக்சிடைஸ் ஆயிருக்காங்க +4 இருந்து அவங்க +6 கன்வெர்ட் ஆயிருக்காங்க இஸ் இட் கிளியர் இப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணனும்னா யார் ஆக்சிடைஸ் ஆகி அவங்க நம்பர் நாம ஈக்குவேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணனும் யாருக்குலாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அவங்களுடைய நம்பர் வந்து பேலன்ஸ் பண்ணும் ரெண்டு பக்கமும் அப்படி பேலன்ஸ் பண்ணினா இங்க ரெண்டு குரோமியம் இருக்குது அப்ப இங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க பார்க்கலாம் யூ ஹேவ் டு புட் 2 ஹியர்
சல்பர் பட்டல இங்கே ஒரு சல்பர் தான் இருக்கு இங்கேயும் ஒரு சல்பர் தான் இருக்கு அப்ப நீ நாட் டச் the number of sulfur atoms in the reactant side as well as in the product side அதுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட் தான் வந்து number of electrons involved number of electrons involved ரொம்ப ஞாபகத்துக்கு வர விஷயம் என்னன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கணும் loss of electron is called as oxidation இல்லையோ loss of electron is called as oxidation அப்ப gain of electron is called as reduction அப்ப ஆக்சிடேஷன் அப்படிங்கற process நடக்கறப்போ எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ண ஒரு சிஸ்டம் வந்து reduction நடக்கறப்போ gain பண்ணுவாங்க அப்ப லியு இஸ் நதிங் பட் ரெச்சலும் பார்க்கலாம் loss of electron is oxidation அப்ப ஆப்போசிட் வந்து சிங்கம்னா புலி டைகர்னு வச்சுக்கோ gain of electron is reduction அப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து சரிங்களா இப்ப பாருங்க இவங்க ரிடூஸ் ஆகுறாங்க gain பண்ணிக்கறாங்க how many electrons பாருங்க 3 எலக்ட்ரான் இந்த Cr6+ ல இருந்து 3+ல பட் இந்த கேஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் டோட்டலா வந்து we are having 2 chromium atoms அப்ப அந்த நம்பர் ஆஃப் chromium atoms எழுதிக்கிறோம் நம்ம 2 chromium atoms ஒரு ஆட்டத்துக்கு வந்து 3 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது அப்ப டோட்டலா how many electrons are involved during this process 2 into 3 is equal to 6 இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சல்பர் தான் இன்வால்வ் ஆறாங்க இது என்ன நடக்குது ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடைஸ் ஆறப்போ இவங்க +4 ல இருந்து +6 ஆறாங்க அப்ப எத்தனை எலக்ட்ரான் அவங்க லூஸ் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம் வந்து ஒரு சல்பர் ரெண்டு எலக்ட்ரான் லூஸ் பண்ணாங்க அப்ப டோட்டலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் டியூரிங் திஸ் process equal to 2 இப்போ அடுத்த process என்ன பண்ணனும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சோம் இந்த பக்கம் இந்த பக்கம் யாருக்குலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவது என்ன பண்ணோம் அவங்களுடைய நம்பரை பேலன்ஸ் பண்ணோம் இப்போ மூணாவது என்ன பண்ணனும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணனும் இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா இந்த processல 6 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்ப இதே நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம் 6 ஆ கன்வர்ட் பண்ணனும் நான் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் just multiply this by 3 அப்படி 3 ஆ மல்டிப்ளை பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் இங்க ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சல்பரை நான் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது இஸ் இட் கிளியர் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் யார் இன்கிரீஸ் ஆறாங்க யார் டிகிரீஸ் ஆறாங்கறத கண்டுபிடிக்கணும் அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம் அவங்களுடைய நம்பரை பேலன்ஸ் பண்ணனும் அதுக்கு அடுத்த லெக்சர்ல சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணனும் இதுல ஆக்சிடேஷன்ங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்புறம் ரிடக்ஷன் அப்படிங்கறது சொல்லுங்க பார்க்கலாம் gain of electron இப்போ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் லெக்சர்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ரிடாக்ஸ் ஈக்குவேஷன்ல பேலன்சிங் முடிஞ்சது இன்னும் மீதி உள்ளவங்க நாம பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஓகே அடுத்து நாம என்ன பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்ஸை பேலன்ஸ் பண்ணனும் இங்க பாருங்க இங்க 7 இங்க வந்து 3 × 3 9 அப்ப டோட்டலா 9+7 வந்து 16 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது இப்போ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் தி ஹவ் many ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் தேர் 3 × 4 வந்து 12 ஆக்சிஜன் இருக்குது அப்ப இன்ன என்ன வந்து சொல்லுங்க பார்க்கலாம் இங்க 4 H2O போடுறோம் 4 H2O போடுறோம்னு சொன்னா ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆயிருச்சு அடுத்து ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணனும் பார்க்கலாம் how many hydrogens are there here இங்க பாருங்க 4 × 2 = 8 8 × 2 = 10 11 ஹைட்ரஜன் இருக்கு 11 ஹைட்ரஜன் ஆர் ஹியர் இன் தி ரைட் ஹேண்ட் சைடு அப்ப இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆல்ரெடி இங்க என்ன இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம் 6 பேர் இங்க இருக்காங்க அப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் 5H+ இப்போ பாருங்க now it is the balanced equation the equation பேலன்ஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப சிம்பிளான வேற எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து யார் ஆக்சிடைஸ் ஆறா யார் ரிடியூஸ் ஆறான்னு கண்டுபிடிச்சாங்க இஸ் இட் கிளியர் இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க சல்பர் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட் யார் வந்து ரிடியூஸ் ஆயிருக்காங்க குரோமின் இஸ் கெட்டிங் ரிடியூஸ்ட் அதனால நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வந்து குரோமேட் இருக்கு இல்லையா குரோமேட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்றோம் யார் ரிடியூஸ் ஆறாங்களோ அவங்களுக்கு பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் ஆக்சிடைஸ் ஆறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ரிடியூசிங் ஏஜென்ட் இஸ் இட் கிளியர் இந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஹவு டு பேலன்ஸ் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கறதை நாம பார்த்தோம் அடுத்து நமக்கு வந்து ரொம்ப நீங்க நம்ம எல்லாரும் பிராக்டிகல்ல கூட செஞ்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து யார் அப்படி சொன்னா வந்து பெர்மாங்கனேட் KMnO4 + ஆக்சாலிக் ஆசிட் H2C2O4 + சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்க ஞாபகம் இருக்கு இல்லையா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பியூரேட் எடுத்துக்குவீங்க இந்த 20 ml ரோட் பண்ணிக்குவீங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 15 ml வந்து 4 நார்மல் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்குவீங்க ஹீட் பண்ணிட்டு டைட்ரேட் பண்ணுவீங்க டைட்ரேட் பண்றப்ப என்ன ரியாக்ஷன் வரும்னா மாங்கனீஸ் will become MnSO4 ஆ கன்வர்ட் ஆவாங்க அடுத்து பொட்டாசியம் will become K2SO4 ஆ கன்வர்ட் ஆவாங்க தென் இந்த ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆறாங்க இன்னொரு ப்ராடக்ட் யார் சொல்லுங்க பார்க்கலாம் H2O ஓகே இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம ஈஸியா போடலாம்
manganese இருக்கு இல்லையா manganese வந்து reactant side ல அவங்களுடைய oxidation number வந்து +7 இந்த product side ல அவங்க sulfate இப்ப sulfate ல radical ஆ படிச்சுக்கணும் தனி தனியா கண்டுபிடிக்க கூடாது sulfuric acid ல sulfate ion அப்ப 2 minus அப்ப 2 minus manganese ஓட இருக்குனா manganese கரைச்சல் பார்க்கலாம் +2 அப்ப இங்க +7 ஆ இருக்கிற manganese இங்க வந்து +2 ஆ இருக்குது அப்ப manganese is getting reduced அடுத்து பாத்தீங்க இங்க கார்பன் கால்குலேட் பண்ணனும் கார்பன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க ஹைட்ரஜனுக்கு 2 plus 2x minus 8 is equal to 0 அப்ப என்ன பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம் 2x is equal to minus 8 அங்க போனா plus 8 ஆயிரும் 8 minus 2 is equal to 6 அப்ப x is equal to plus 3 அப்ப இங்க கார்பனுக்கு வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் plus 3 what about the oxidation number of carbon here carbon வந்து யார் கூட இருக்காங்க ஆக்ஸிஜனோட இருக்காங்க அப்ப x minus 4 is equal to 0 therefore x is equal to plus 4 அப்போ இந்த product sign ல வந்து கார்பனுடைய ஆக்ஸிடேஷன் நம்பர் என்னமா plus 4 plus 4 is it clear அப்ப இங்க plus 3 இங்க plus 4 அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம் carbon is getting oxidized instead of that manganese is getting reduced from 7 plus 2 plus 2 இஸ் இட் கிளியர் இத நடந்துருக்கு இப்போ நாம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் இவங்களுடைய நம்பரை பேலன்ஸ் பண்ணோம் manganese வந்து as such பேலன்ஸ் ஆயி தான் இருக்குது இப்போ கார்பன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு கார்பன் இருக்குது இங்க ஒரு கார்பன் தான் இருக்குது அப்ப ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் நாம என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2CO2 வந்துரும் ரைட்டுங்களா அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணனும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் இங்க 7 பிளஸ் இருக்குது இங்க 2 பிளஸ் இருக்குது அப்ப ஒரு manganese-னா சொல்லுங்க பார்க்கலாம் 7 பிளஸ்ல இருந்து 2 பிளஸ் ஆகறப்ப டோட்டலா 5 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ் அப்ப 1 into 5 is equal to 5 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கார்பன் ஆட்டம் என்ன இன்வால்வ் ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம் வந்து how many electrons are involved ரெண்டு கார்பன் ஆட்டம் plus 3 ல இருந்து plus 4 ஆக நோட்டது அப்ப ஒரு எலக்ட்ரான் தான் லூஸ் பண்ணிருக்காங்க அப்ப 2 into 1 is equal to 2 இப்ப இந்த ரெண்டு நம்பரை காமனா கன்வர்ட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் I can multiply this by 2 and multiply this by 5 is it clear அப்ப therefore இந்த சிஸ்டம்ல பெர்மாங்கனேட் கேஸ்ல வந்து நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்ப இங்க என்ன செஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் 2 போடுறோம் திருப்பி என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் இவங்கள 5 ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்ப இங்க 5H2C2O4 வரும் இந்த பக்கம் செஞ்சு பார்த்தா ஆல்ரெடி ஒரு ரெண்டு இருக்காங்க இப்ப 5 ஆல நான் மல்டிப்ளை பண்ணனா this will become 10 is it clear this will become 10 இப்போ நாம எதை பேலன்ஸ் பண்ணியாச்சு சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஐ பேலன்ஸ் பண்ணியாச்சு இதுமே ஈஸி இதுமே என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் வந்து கவனிங்க இங்க how many sulfate ion இருக்கு பாருங்க இங்க ஒரு sulfate இங்க ரெண்டு sulfate ரெண்டு ஒண்ணு மூணு sulfate இருக்கு அல்லது முதல்ல இத பண்ணிக்கலாம் பெருமா பொட்டாசியம் பாருங்க இங்க ரெண்டு பொட்டாசியம் இருக்குது இங்க ரெண்டு பொட்டாசியம் இருக்குது அப்ப அது பேலன்ஸ்டா தான் இருக்குது தென் சல்ஃபேட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சல்ஃபேட் இருக்குது பட் இந்த பக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 1+2 3 சல்ஃபேட் ஐயான்ஸ் இருக்குது அப்ப நான் என்ன பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரஃப் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றேன் 3 சல்ஃபேட் ஐயான் இப்போ அடுத்து ஆர் சப்ஸ்டிட் பண்ண சொல்லுங்க யார வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணனும்னு சொன்னா ஆக்ஸிஜனா பேலன்ஸ் பண்ணனும் இந்த சல்ஃபேட்டை அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு அப்ப ஆக்ஸிஜன் இங்க உள்ள ஆக்ஸிஜன் எடுத்துக்கலாம் இங்க 2 இன் 4 8 இங்க 20 அப்ப டோட்டலா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து டோட்டலா 28 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம சல்ஃபேட் கால்குலேட் பண்ணியாச்சு அப்ப என்ன கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம் 10 into 2 20 ஆக்ஸிஜன் அப்ப என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த 8 H2O போடுனா 8 இங்க 28 வந்து பேலன்ஸ் ஆயிருச்சு அப்ப நானே யாரையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன் ஆக்ஸிஜனையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஹைட்ரஜன் பார்ம் பார்க்கலாம் ஹைட்ரஜன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 5 into 2 10 then 3 into 2 16 இங்க பாருங்க 8 into 2 16 அப்ப இந்த ஈக்குவேஷன் மேல சொல்லுங்க பார்க்கலாம் நவ இட் இஸ் எ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இப்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ணனும் இது ரெண்டுமே நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேஸ் தான் இது சொல்லுங்க பார்க்கலாம் குரோமேட் பெர்மாங்கனேட் இத பேஸ் பண்ணி தான் நமக்கு அடிக்கடி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க இப்போ நீங்க நான் இன்னொரு மூணு கேஸ் கொடுக்கறேன் இது கொஞ்சம் வித்தியாசமான கேसेस தான் மூணுமே வந்து இந்த மூணையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் வரலனா என்னை कांटेक्ट பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் Cl2 plus iodine in the presence of a base sodium hydroxide in the products are 2 Na 2 H3 IO6 இல்ல பயந்து கூடாது அயோடின் கதன் மனுஷன் தெரிஞ்சு பார்க்கலாம் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க அதுதான் அவ்வளவு பெரிய காம்பவுண்டா கொடுத்துருக்காங்க
plus NaCl plus H2O. இது ஒரு equation. அடுத்த equation வந்து பாத்தீங்கன்னு சொன்னா zinc plus NO3 minus nitrate ion plus water. That gives you Zn2 plus plus ammonium ion plus OH minus ion. நல்லா கவனிக்கணும்னா இப்போ அந்த பேஸ் இன்வால்வ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, வந்து எங்க ஆக்சிஜன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வாட்டர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் சைடுல OH இருக்கும். இந்த கேஸ்ல பாருங்க, இங்க ஆக்சிஜன் அதிகமா இருக்கு, இங்க வாட்டர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடுல வந்து OH மைனஸ் ஐயான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருந்தா அது சொல்லும் பார்க்கலாம், பேஸ் இன்வால்வ் ஆனாலே அந்த விஷயம் வரும். அடுத்தது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கிற ஒரு க்வெஸ்சன், KMnO4 plus C6H12O6. இங்க என்ன சொல்லும் பார்க்கலாம், குளுக்கோஸ் பிளஸ் H plus, that gives you MnO plus carbon dioxide plus K2CO3 plus H2O. இது ஒரு வித்தியாசமான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா கார்பனுக்கு இங்க ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் தெரியும் அதோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து. இஸ் இட் கிளியர்? அப்புறமா கடைசியா இந்த ஒரே ஒரு ஹோம்ஒர்க், தட் இஸ் Zn plus HNO3 நைட்ரிக் ஆசிட் that gives you zinc nitrate Zn NO3 twice plus N2O plus H2O. இதுக்கு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு உங்களால் டிரைவ் பண்ண முடியும். இந்த டிரைவ் பண்றதுக்கு நான் அனுசரேன் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மெத்தடை. வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், வந்து ஒவ்வொருத்தருடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் நான் கால்குலேட் பண்ணணும். யார் ஆக்சிடைஸ் ஆறா, யார் ரெடியூஸ் ஆறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பர் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ குரோமியர்னா இங்க ரெண்டு குரோமியர் ரெண்டு குரோம் அவங்க பேலன்ஸ் பண்ணணும். சல்பர் வந்து ரெண்டு பக்கம் சேமா தான் இருக்கிறாங்க, அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன ஒன்று சொல்லி பார்க்கலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கேஸ்ல இது 6 வந்துச்சு, இங்க வந்து 2 வந்துச்சு, நம்ம என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம், 2-3 ஆல பெருக்கினா இஸ் ஈக்குவல் டு 6 வருங்க, கண்டு இப்படி போட்டுருவோம். அப்படி இல்லை என்ன பண்ண, இந்த கேஸ்ல என்ன பண்ண சொல்லி பார்க்கலாம், இவங்க ரெண்டால மல்டிப்ளை பண்ணோம் தட் இஸ் ஈக்குவல் டு 10, இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்றப்ப தட் இஸ் ஈக்குவல் டு 10. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது, அடுத்து அவங்கள நம்பர் பேலன்ஸ் பண்றது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்றது, அது பேலன்ஸ் பண்ண பிறகு மீதி உள்ள சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படினாலே என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எலக்ட்ரான் இன்வால்வ் பத்தி தான் படிக்கிறோம் நாம, ரைட்டா? திரும்ப ஒன்று சொல்றேன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். இப்படி பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு பையன் கேட்டாப்ல இருந்து வந்து, சார் அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து அங்கே போ அங்கேருந்து இங்கே வரும்னு சொல்கிறீங்களா சார், அப்போ இதை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டே என்ன கேட்டிருக்காப்ல. நான் உடனே அந்த ஸ்டூடெண்ட் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையிலே அவருக்கு வேற அதுக்கு முன்னால் அந்த ஐடியாவும் உண்மையே கிடையாது. அப்போ அவர் நம்மகிட்ட கேட்குறாருன்னு சொன்னால் வந்து நான் அவர் என்னுடைய கிளாஸில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு டேனியல்லாவோ அல்லது ஒரு வோல்டாவாவோ அல்லது வந்து ஒரு பாரடேவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் தட்ஸ் த பேசிஸ் ஃபார் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம், ரெண்டு ப்ராசஸ், ஒன்று வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம், இன்னொன்று எலக்ட்ரோலிட்டிக் செல்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம். எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ல வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் வந்து கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்த செல்ல வந்து நினைச்சிடும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அப்போது அதை பற்றி ஒரு விஷயம் படிக்கணும். இன்னொரு கிளாஸில் எடுக்கிறப்போ ஒரு பையன், ஏன் சார் இதில் வந்து பெர்மாங்கனேட்டோட மேங்கனீஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது சார், அதுக்கு பிறகு இன்னொருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகிறாங்க, ஏன் அவங்க ஆக்சிடைஸ் ஆகி இவங்க ரெடியூஸ் ஆகக்கூடாதான்னு கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் பற்றி படிக்கணும். நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம், வந்து ஒவ்வொருத்தருடைய பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் பற்றி படிக்கணும் நம்ம. அதுதான் நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸும் படிக்கணும். அப்போ அந்த ரெண்டு விஷயத்தை நாம் அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். இதில் சொல்லுங்க பார்க்கலாம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இந்த ரிடாக்ஸ் கெமிஸ்ட்ரியும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் சொல்லி பார்க்கலாம், வந்து இது இன்ஆர்கானிக் அது பிசிக்கல்லாம் சொல்லக்கூடாது, ரெண்டு சொல்லி பார்க்கலாம், ஹேண்ட் இன் ஹேண்ட் தான் வந்து. ஓகே, நான் அப்போ அடுத்த லெக்சர் வந்து என்னுடைய லெக்சர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நான் ரெண்டு கிளாஸ் பேசுகிறேன் வந்து. தேங்க்யூ வெரி மச்.